கதிர் வெடித்து பிழம்பு விழ, கடல் குளித்து சூடாற்ற, முதுமை மிகு நிலப்பரப்பின் முதற்பரப்பு தோன்றி விழ, நதி வருமுன் மணல் தருமுன் நலம் விளைத்த தமிழனங்கே, பதிமதுர பெருவெளியில் பாண்டியன் கை பார்த்தவளே, நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால், நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால், உன்னை வளர்த்து வரும் ஒன் புகழ்சேர் நம் தமிழர் தன்னை வணங்குகிறேன் தமிழ்த்தாயே வாழியவே. அருமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொதிகை தொலைக்காட்சியின் இந்த பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கிற உலகெங்கிலும் உள்ள பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வித்தியாசமான தலைப்பை நம்முடைய பொதிகை தொலைக்காட்சி இன்றைக்கு கொடுத்திருக்கிறது. பட்டிமன்றங்களில் தலைப்பு இருக்க கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பட்டிமன்றத்தையே தலைப்பாக்கி கொடுத்தது நம்முடைய தொலைக்காட்சி இன்றைக்கு. இது எங்கள் பேச்சாளர்தான் ஒரு பெரிய சவாலாக கூட நான் நினைக்கிறேன். என்ன தலைப்புனா, வித்தியாசமான தலைப்பு, பட்டிமன்றங்கள் பொழுது போக்கவா இல்லை பொருள் படைக்கவா? எத்தனையோ பட்டிமன்றங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பட்டிமன்றங்கள் எல்லாம் சும்மா கேட்டுட்டு மகிழ்ச்சியாக அதோடு மறந்துட்டு போயிடுறதுக்கு தான் அப்படின்னு பேசுகிறதுக்காக ஒரு அணி. இல்லை இல்லை, வாழ்க்கையில் பொருள் சேர்ப்பதற்கு, பொருள் படைப்பதற்கு, அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காகன்னு இல்லை, அறிவு என்கிற செல்வத்தை சேர்ப்பதற்கு, வாழ்க்கையில் அனுபவ அறிவை தருவதற்கு. ஒரு பட்டிமன்றம் பார்த்தோம்னா வாழ்க்கை பொருள்படும்படியாக அதில் ஒரு செய்திகள், நல்ல செய்திகள் கிடைக்கணும், அதற்குத்தான் பட்டிமன்றம் என்று பேசுவதற்காக இன்னொரு அணி. ஆக ஒரு அருமையான ஒரு தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த பேச்சாளர்களையெல்லாம் இங்கே நம்ம ஒன்று திரட்டியிருக்கிறோம். இப்போ பட்டிமன்றங்கள் என்றது தமிழனுடைய வரலாற்றில் ஏதோ நேற்று இன்னைக்கு ஏற்பட்டதில்லை. தமிழ் இலக்கியங்களிலேயே பட்டிமன்றம் இருந்திருக்கிறது. சிலப்பதிகாரத்தில் பட்டிமன்றத்தை பற்றி ஒரு வரி வருது. வேந்தன் பகை புறத்து கெடுத்த பட்டிமன்றம், வேந்தன் பகை புறத்து கொடுத்த பட்டிமன்றம். பட்டிமன்றம்ல பட்டி மண்டபம் என்கிற சொல் தான் ஆரம்பத்தில் இருக்கு. அப்போ ஒரு பகைவரையே விரட்டக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல கருத்துக்கள் நிறைந்தது பட்டிமன்ற மண்டபமாக இருந்திருக்கிறது என்பதை தமிழ் இலக்கியங்கள் சொல்லுது. மணிமேகலையில் ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின், இது மணிமேகலையில் வரக்கூடிய மண்டபத்திற்கான ஒரு அருமையான செய்தி. திருவாசகத்திலையும் பட்டி மண்டபம் ஏற்றினை என்கிற ஒரு சொல் இருக்கு. அது கம்பராமாயணத்தில் பன்முக கலை தெரி பட்டி மண்டபம், பன்முக கலை தெரி பட்டி மண்டபம். ஒரு பட்டி மண்டபத்தை பார்த்தா, இப்போ சொல்லும் பொழுது பட்டி மன்றங்களை பார்த்தா அதில் பன்முக கலை வெளிப்படணும். அந்த பேச்சாளனுடைய ஆற்றல் பன்முக திறமை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கணும். கேட்கின்ற பார்வையாளர்களுக்கு ஒரு பன்முக கலையை தெரிவிக்கக்கூடிய வகையில் அந்த பட்டிமன்றங்கள் இருக்க வேண்டும் என்பதை தமிழ் இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள், இராமாயணம், இதிகாச மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் எல்லாம் சொல்கின்றன என்றால், அது இன்றைய நிலையில் இந்த பட்டிமன்றங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை ஒரு விவாதிக்கக்கூடிய ஒரு அருமையான விவாத களமாக இந்த பட்டிமன்றத்தை நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஒரு பேச்சு கலை என்பது பேச்சால் ஒரு மனிதனுடைய ஆற்றலை மாற்ற முடியும், அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை விரட்ட முடியும். பேச்சுக்கலைக்கு அவ்வளவு சிறந்த ஒரு ஆற்றல் இருக்கிறது. இப்போ யாரெல்லாம் பேச்சாளராக முடியும்? பட்டிமன்றத்தில் யார் வேணாலும் பேசலாம்னு இல்லை, யாரெல்லாம் பேச்சாளர் ஆகலாமா? ஒரு கற்றறிந்த சபையில் அறிஞராக உட்காரணும்னா உலக மக்களில் நூற்றில் ஒரு பேர் தான் உட்காரலாமா? ஒரு சபையில், கற்றறிந்த சபையில் நானும் உட்கார வேண்டும் என்றால் நூத்தில் ஒருத்தர் தான் அறிஞராக முடியுமா? சரி, கவிஞராக எத்தனை பேர் ஆக முடியும்? ஆயிரத்தில் ஒருத்தர் தான் கவிஞராக முடியுமா, புலவராக முடியுமா? பேச்சாளராக யார் ஆக முடியும்னா பத்தாயிரத்தில் ஒருத்தர் தான் பேச்சாளராக முடியுமா? இது எதோ நவஜோதி உட்கார்ந்துட்டு சொல்லலாம்னு இல்லை, ஔவையார் சொன்னது. அழகாக சொல்கிறாங்க ஔவையார், ஆர்த்த சபை நூற்றொருவர், ஆயிரத்தி ஒன்றாம் புலவர், வார்த்தை பதினாயிரத்து ஒருவர். இது ஔவையார் சொன்னது. பத்தாயிரம் பேரில் ஒருத்தர் தான் பேச்சாளராக தகுதி பெற முடிகிறது என்று சொன்னால், அப்படி ஆற்றல் படைத்த அந்த பேச்சாளர்கள் எப்படிப்பட்ட பேச்சை
இந்த உலக மக்களுக்கு பார்க்கின்ற பார்வையாளர்களுக்கு கொடுக்க வேண்டும். அது பொழுதுபோக்காக இருக்க வேண்டுமா, இல்லை வாழ்க்கையில் பொருள் படைப்பதாக இருக்க வேண்டுமா என்கிற ஒரு அருமையான விவாதத்தை இங்கு வைத்திருக்கிறோம். இதிலே பேசுவதற்காக 4 சிறந்த பேச்சாளர்கள். முதலில் பட்டிமன்றங்கள் பொழுதுபோக்கவே என்று வாதிடுவதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு அருமை சகோதரி பேராசிரியர் சு பச்சையம்மாள், கஸ்தூர்பா காந்தி மகளிர் கல்வியியல் கல்லூரியில் பணியாற்றக்கூடிய சகோதரி பச்சையம்மாள் அவர்கள் பொழுதுபோக்கவே பட்டிமன்றங்கள் என்று வாதிடுவதற்காக அந்த அணிக்கு வலு சேர்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர். அவங்க மும்பையிலிருந்து வந்திருக்கிறாங்க. அன்பு சகோதரர் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன் அவர்கள் இப்போ வந்திருக்கிறாங்க. அந்த பொழுதுபோக்கவே பட்டிமன்றங்கள் என்பது அவர்களுடைய இருவருடைய வாதம். இந்த பக்கம் பாருங்கள், பொழுதுபோக்குறதுக்காக இல்லைங்க பட்டிமன்றம் என்பது. பட்டிமன்றம் மக்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் பொருள் படைப்பதற்குத்தான் என்று வாதிடுவதற்காக சகோதரர் எஸ் ரங்கராஜன் அவர்கள். அந்த அணிக்கு நிறைவு பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி டிஏவி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வர் அன்பு சகோதரி ஆர் அனிதா அவர்கள் அந்த அணிக்கு வலு சேர்ப்பதற்காக இப்படி 4 சிறந்த பேச்சாளர்களும் பேச இருக்கிறாங்க. இப்போ பொழுதுபோக்கத்தான் பட்டிமன்றம் அப்படின்னா ஒரு பேச்சாளருடைய இயல்பு எப்படி இருக்கணும்னு வின்ஸ்டன் சர்ச்சில் ரொம்ப அழகா சொன்னார். ஒரு பேச்சாளர்னா என்ன, பேச்சாற்றல் என்பது என்ன, அழகா சொன்னார் வின்ஸ்டன் சர்ச்சில். மனிதனுக்குரிய திறமைகளில் மிகுந்த போற்றுதலுக்குரியது பேச்சாற்றல். மனிதனுக்குரிய திறமைகளில் மிகுந்த பெருமைக்குரியது பேச்சாற்றல். அதை சரிவர கைவர பெற்றவன் அரசனை விட அதிகாரம் பெற்றவனான். மிகச்சிறந்த தத்துவ மேதை வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னது. அப்போ பேச்சாளர்கள் பேசுகிற பொழுது பொழுதுபோக்காக மட்டுமே அது இருக்க வேண்டுமா, இல்லை வாழ்க்கையில் அர்த்தமுள்ள பேச்சாக அது இருக்க வேண்டுமான்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கு. பெரும்பாலும் 90% பேர் ஒரு மன அழுத்தத்தோடவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வீட்லேயும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி. இப்போ நான் அங்கங்கே போக வேண்டாம், எங்கள் வீட்டை எடுத்துக்கிறோம். ஒரு நாள் விடிய காலை 5 மணி ஒரு கல்யாணத்துக்காக கிளம்பிட்டு இருக்கிறேன். 5 மணிக்கு காப்பி போட்டு என்னுடைய இல்லத்தரசி கொடுத்தாங்க. காப்பியை குடிக்கிறதுக்காக போகிறேன். எங்கள் வீட்டில் ஒரு நாய் ஒன்று வளர்க்குறோம், ரொம்ப பாசமாக. அதை நான் எது சாப்பிட்டாலும் வந்து பக்கத்தில் உட்காந்து என்னையே பார்த்துட்டு இருக்கோம். அதுகிட்ட கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன். அது மாதிரி சாப்பிடும்போது அந்த காப்பியை ஊற்ற போகிறேன், அதுகிட்ட கொடுத்துட்டு சாப்பிடுவோமே, அது கொஞ்சம் ஊற்றுவோமே. சமயக்கட்டிலேருந்து என்னுடைய இல்லத்தரசி ஓடி வந்தாங்க. ஐயோ ஊற்றாதீங்க, ஊற்றாதீங்க, காப்பியை ஊற்றாதீங்க, நாய்க்கு ஊற்றாதீங்க. ஏம்மா என்ன பண்ண, ஏதோ இருந்தாலும் அது கொஞ்சம் கொடுத்துட்டு தானே சாப்பிடுவேன், அதுக்காக தானே கொஞ்சம் ஊற்றுறேன், ஏன் இப்போ வேண்டாங்கிறேன்னு. இல்லை இல்லை, அது நேர்த்திய பால், நாய்க்கு ஒத்துக்காதுன்னாங்க. நேர்த்திய பால் நாய்க்கு, நான் குடிக்கலாமா ஆனால் நாய்க்கு ஒத்துக்காதான். இப்போ இதை நான் என்ன நினைக்கணும், எனக்கு இப்போ காலையில் 5 மணிக்கே எனக்கு ப்ரெஷர் ஏறுது, ஆனாலும் ஏற்றிக்கக்கூடாது, என்ன செய்யணும்? சரி, நமக்கு எனக்கு வாய்த்த மனைவி ஒரு வள்ளலாரை போல, ஒரு அன்னை தெரசாவை போல, ரொம்ப எல்லா உயிரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று நினைக்கிறவ அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இப்படி ஒரு மன அழுத்தம் குடும்பத்தில் இருக்குது, பிள்ளைங்களால் மன அழுத்தம் இருக்குது, இருந்தாலும் அதையெல்லாம் சகித்து கொண்டு இந்த மாதிரி பட்டிமன்றங்கள் பார்க்குற பொழுது, அந்த நகைச்சுவையை கேட்கிற பொழுது நமக்கு ஒரு ஒரு அமைதி, ஒரு மகிழ்ச்சி. அதனால தான் ஒரு பொழுதுபோக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச இருக்கிறாங்க. இப்போ இது வீட்டில், வெளியில் வேலை பார்க்குற இடத்துலையும் அந்த மாதிரி மன அழுத்தம் நிறைய இருக்கும். நான் இப்போ வேலை பார்க்குற பள்ளியில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழாசிரியராக போய் சேர்றேன். சேர்ந்த 1 மாதத்திலேயே பள்ளியில் இலக்கியம் மன்ற விழா வந்துருச்சு. இலக்கியம் மன்ற விழா இப்போ அங்கே இங்கே என்னுடைய தலைமை ஆசிரியர் பார்த்தாரு, நவஜோதி நீங்கள் பட்டிமன்றலாம் பேசுவீங்கன்னு கேள்விப்பட்டேன், இந்த இலக்கியம் மன்ற விழாவுக்கு நீங்களே இந்த மாதம் சிறப்புரையாற்றிடுங்க மாணவர்கள் மத்தியில், நம்ம வாதையில் பேசினா அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும்னா. சரி, தலைப்பு என்ன சார் கேட்டேன், திருப்புகள், அதுதான் தலைப்பு, அதை வச்சு பேசுங்கன்னார். நானும் மகிழ்ச்சியாக, நம்ம வேலை பார்க்குற பள்ளிக்கூடமாச்சே, மகிழ்ச்சியாக பேசுவோன்னு சொல்லி திருப்புகளை ஒரு பாட்டிலே ஆரம்பிப்போம்னு. முத்தை தருபத்தி திருநகை அத்தி கீரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்து குருபர என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடி பேட 10 தலை தத்த கணைதொடு ஒத்தை கிரி மத்தை பொருதொரு பட்ட பகல் பட்ட திகிரியில் இரவாட 10 கிரதத்தை கடவிய பச்சை தகுமெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே அப்படின்னு பாடி முடிச்சாங்க. கிட்டத்தட்ட 3000 பேர் எங்கள் பள்ளிக்கூடத்தில், அத்தனை பேர் அப்படியே தான் உட்காந்துருக்கானே. ஒரு பையன் மட்டும் கடகடன்னு ஓடி வந்தான், 10வது படிக்கிற பையன், என் பக்கத்தில் கூடாது நின்றுக்கிட்டு, சார் என்ன சார், 7 பேர் சார் எங்கள் பள்ளி இந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் வாத்தியார், இத்தனை நாளாக ஒருத்தர் கூட இப்படி பாடலை சார், நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்க, இவ்வளோ அருமையாக பாடினீங்க சார்னு பையில் கையை விட்டு அவன் ஒரு பேனா வச்சுருந்தான் பாருங்கள், அதை எடுத்து என்கிட்ட கொடுக்குறான்,
டேய் உனக்கு வேணும்டா, அதெல்லாம் பரவாயில்ல சார், என்னால் இவ்வளோ தான் முடிஞ்சது உங்கள் பாட்டுக்கு, நான் இன்னிலேருந்து அடிமை சார், வச்சிங்க சார் பேனாவை கொடுத்தான், வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பாட்டு அவ்வளோ நல்லா இருந்தது அடண்ணே, சூப்பர் பாட்டு சார், ஆனால் தமிழில் பாடியிருந்தால் நல்லாயிருக்கும் சார். திருப்புகழ் தமிழ்னு அந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த இளைய தலைமுறைகளுக்கு தெரியல, அங்கே நம்மளை மன அழுத்தமாக்குறான், டென்ஷன் ஆக்குறான். இதெல்லாம் தாண்டி நம்ம வரணும்னா இதை போல் பட்டிமன்றங்கள் இருக்குது, உட்காந்து கேட்குறோம், நாலு பேச்சாளர்கள் நகைச்சுவை சொல்கிறாங்க, கேட்டால் மன அழுத்தம் குறையுது அப்படின்னு பேசுகிறதுக்கு இவங்க அதெல்லாம் இல்லைங்க. பட்டிமன்றங்கள் வெறும் நகைச்சுவையை மட்டும் கிட்ட, நகைச்சுவை தோரணங்களாக மட்டும் அது இருக்கக்கூடாது, நகைச்சுவையிலேயும் ஒரு நல்ல கருத்துக்களை வச்சார் கிருபானந்த வாரியார் சுவாமிகள். வாரியார் சுவாமிகள் தான் பட்டிமன்றத்திலையும் சரி சொற்பொழிகளையும் சரி எப்படி நகைச்சுவையோடு நல்ல கருத்தை சொல்லுவது என்பதை ஒரு ஒரு பொருள் பதிந்த ஒரு காரசாரமான விவாதமாக இருந்த அந்த உரைகளை எல்லாம் நகைச்சுவையாக மாற்றிய பெருமை வாரியார் சுவாமிகளுக்கு உண்டு. வாரியார் சுவாமிகள் சொற்பொழி வாத்தினாங்கன்னா அந்த எளிமையாக பேசுவாங்க, பேசும்பொழுது சின்ன குழந்தைங்களை பார்த்து ஒரு சின்ன சின்ன கேள்வி கேட்பாங்க. ஒரு நாள் திருவிளையாடல் புராணம் நடத்திட்டு சொற்பொழி வாத்திட்டு இருக்கிறாங்க, இடையில கேள்வி, இந்த சின்ன பசங்களை கேள்வி கேட்பாங்க, பசங்க கேள்வியை சொன்னா பதிலை சொன்னா உடனே மேடை கூப்பிட்டு ஒரு ரூபாய்க்கு திருப்புகழ் புத்தகம் திருக்குறள் புத்தகம்லாம் வச்சிருப்பாங்க, திருவாசகம் இதெல்லாம் கந்தபுராணம்லாம் அதை கொடுத்து விபூதியை பூசி ஆசீர்வாதம் பண்ணி நீ நல்லா பெரிய ஆளாக வருவே போயிட்டு வரன்னு அனுப்பிச்சி விடுவாங்க. ஒரு இடத்துல அது மாதிரி திருவிளையாடல் புராணம் சொற்பொழி வாட்டிட்டு இருக்காங்க, ஒரு சின்ன கேள்வி கேட்குறாரு, ஒரு அரை மணி நேரம் சொற்பொழி வாட்டிட்டு அந்த பையன்கிட்ட கேட்குறாரு, தம்பி முருகனுடைய அப்பா யாரு அப்படின்னு கேட்டாங்க. எல்லா பசங்களும் முழிக்கிறான், ஒரு 50 பேர் உட்காந்துருக்காங்க, ஒருத்தரும் சொல்லலை, ஒரு பையன் மட்டும் முருகனுடைய அப்பா சிவாஜின்ட்டான். அவன் அப்போ தான் திருவிளையாடல் படத்தை விடிய விடிய பார்த்துட்டு வந்திருக்கிறான் தொலைக்காட்சியில். சிவாஜின் உடனே எல்லாரும் அவங்க பக்கத்தில் அவங்க அப்பாலாம் கோபம் வந்துருச்சு, ஆனால் இவர் பாருங்க நம்ம வாரியார் சுவாமிகள் 50 பேரில் அந்த ஒரு பையன் சரியாக சொல்லியிருக்கிறான், அவனை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக தப்புன்னு என்ன சொல்லி சரியாக தான் சொன்னால் மேடைக்கு வாடான்ட்டு மேடைக்கு கூப்பிட்டு அந்த பையனுக்கு விபூதி பூசி வாழ்த்து சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி ஒரு திருக்குறள் புத்தகத்தை கொடுத்து நீ தான் சரியாக சொன்ன போயிட்டு வா சொன்ன உடனே கீழே இருக்கிற பார்வையாளர்களுக்கெல்லாம் என்ன தப்பாக சொல்லிட்டான் சிவாஜின்னு சொல்லி இதுக்கு போய் வாரியார் சுவாமிகள் அவனுக்கு பரிசு கொடுக்குறாரன்னு கேட்ட உடனே நீங்கள் ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது, நான் தப்பான விலைக்கு பரிசு கொடுத்ததாக நினைக்கிறீங்க, அவன் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறான், என்னென்னா நம்ம காந்தியை மரியாதையாக என்னென்னு சொல்லுவோம் காந்திஜின்னு சொல்லுவோம், நேருவை மரியாதையாக என்னென்னு சொல்லுவோம் நேருஜின்னு சொல்லுவோம், அது மாதிரி முருகனுடைய அப்பா லார்டு சிவாவை மரியாதையாக சிவாஜின்னு அந்த பையன் சொல்லியிருக்கிறான், அதனால் அவனை சரியாகத்தான் சொல்லியிருக்கிறான்னு நகைச்சுவை மூலமாக கூட நல்ல கருத்தை சொன்ன ஒரு அருமையான ஒரு ஒரு சிறந்த ஒரு பேச்சாளராக நம்முடைய கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் செயல்பட்டார். அவரெல்லாம் நமக்கு எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தி. அந்த வகையில் நம்முடைய பட்டிமன்றமும் இப்பொழுது ஒரு பட்டிமன்றம் என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டிமன்றங்கள் என்பது பொழுதுபோக்கவா இல்லை பொருள் படைக்கவா என்கிற ஒரு அருமையான விவாதத்தை இப்பொழுது தொடங்குகிறோம். பட்டிமன்றங்கள் பொழுதுபோக்கவே என்று வாதிடுவதற்காக கஸ்தூரிபா காந்தி மகளிர் கல்வியியல் கல்லூரியினுடைய பேராசிரியர் சகோதரி திருமதி சு பச்சையம்மாள் அவர்களை உங்கள் அன்பான கைத்தட்டல் ஓசையோடு இங்க இவருக்கு ரொம்ப அடிபட்டு இருக்குங்க, எங்க கொஞ்சம் வந்து காப்பாத்துங்க, நான் ஆம்புலன்ஸ் கால் பண்றேன். நிறுத்துங்க, அசைக்காதீங்க, அவர் மயக்கத்தில் இருக்கிறாரு, அவர் தலையிலயும் முதுகிலுமே அடிபட்டு இருந்தா இதனால பாதிப்பு அதிகமாயிடும், முதல்ல ரத்த வெளி வராம நிறுத்தணும். நீங்க சுத்தமான ஹேண்ட்கர்ச்சீப்பால எங்கிருந்து ரத்தம் வெளிவருதோ அதை நல்லா இறுக்கி கட்டு. பிரியா, உடஞ்சிருக்கிற எலும்பு கீழே இந்த பேக் மாதிரி சமமான பொருளை வையி. குடும்ப நல அமைச்சகம் மக்கள் நலன் கருதி வழங்கியது. கதவை மூடுங்க, கதவை மூடுங்க, கதவை மூடுங்க. என்ன சார், எங்க போறீங்க? எப்போல இருந்து கத்துற கதவு மூடுங்க, கதவு மூடுங்க, கதவு மூடுங்கன்னு கேட்கலையா? இங்க வாங்க, அங்க போங்க, உள்ள போங்க. திறந்த வெளியில மலஜலம் கடிச்சா எல்லா இடத்துலயும் நோயும் பரவும். கதவை மூடுங்க, நோய தடுங்க. சொன்னது சரிதான். கழிப்பறையை பயன்படுத்துங்க, இந்தியாவை தூய்மையாக்குங்க, சோப்பால கையை கழுவுங்க. நடுவர் அவர்களே, என்னை பொறுத்த வரைக்கும் பொழுதுபோக்கு என்பதை நான் 2 வகையாக பிரித்து பார்க்கிறேன். சரிங்க. ஒன்று வீணான வெட்டி பொழுதுபோக்கு, மற்றொன்று பையனுடைய மகிழ்வான பொழுதுபோக்கு. இந்த வீணான வெட்டி பொழுதுபோக்கை கழிப்பவர்கள் யார் என்று கேட்டால், குறையறி உடையவர்களும்
சராசரி மனிதர்களும் தீய பழக்கம் உடையவர்களும் இதிலே நான் அடக்குகிறேன். பயனுடைய மகிழ்வான பொழுதுபோக்கை செலவிடுபவர்கள் யார் என்று கேட்டால் அறிஞர்கள், சான்றோர்கள், கவிஞர் பெருமக்களை நான் அடக்குகிறேன். இதிலிருந்து நான் என்ன செய்தி கூற வருகிறேன் என்றால், பொழுதுபோக்கை கழிப்பதை விட செலவிடுவதே சால சிறந்தது என்று நான் எண்ணுகிறேன். மாணிக்கவாச சுவாமிகள் கூறுவார், பொய்மையை வெறுக்கி பொழுதினை சிறுக்கும் குழுத்தலை புனையேன் என்று கூறுவார். இன்னைக்கு மக்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தெரியுங்களா? பொய்யை மெய்யென்று பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் சொன்னார், நீ மூன்றை விட்டு விட்டால் என்றால் இறைவனை அடையலாம் என்று கூறினார். அதிலே ஒன்று பொய். பொய்யை ஒழித்து புறப்பட்டேன் மன்றாடும் வல்லலை கண்டேனடி அக்கச்சி வல்லலை கண்டேனடி. பொய்யை விட்டுடுங்க, இறைவனை பார்க்கலாம் என்று வள்ளல் பெருமான் சொன்னார். பூங்காவுக்கு செல்கிறோம், கடற்கரையை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம், நூலகத்துக்கு சென்று படிக்கின்றோம், நல்ல இசையை கேட்கின்றோம். இவைகளெல்லாம் உடம்பிற்கும் உள்ளத்திற்கும் மகிழ்வை தருகின்றன. ஆனால் 2 மணி நேரம், 3 மணி நேரம் கேட்கப்படுகின்ற இந்த பட்டிமன்றம் நமக்கு என்ன தருகிறது என்று கேட்டால், உள்ளம் மகிழ்ந்து அறிவு பெருகி ஆனந்த கடலிலே நம்மை மூழ்கடிக்கிறது என்றால் இது மிகையில்லை நடுவர் அவர்களே. அது மட்டும் கிடையாது, ஒரு காலத்திலே அரிச்சந்திர என்ற நாடகத்தை காந்தி பார்க்க சென்றார். பொழுதுபோக்காக நடத்தப்பட்ட அரிச்சந்திர நாடகத்தை பார்த்த காந்தி இன்றிலிருந்து பொய் பேச மாட்டேன் என்ற ஒரு உறுதியை எடுத்து வந்தார். அதுக்கு அடுத்தபடியாக வந்த சினிமா, இன்றி உலகத்தையே இன்றி சினிமா துறை ஆண்டு கொண்டு இருக்கிறது. சினிமா ஒரு பொழுதுபோக்கு சாதனம். அந்த காலத்தில் எதையெல்லாம் சினிமா கொடுத்து கொண்டு இருந்தது என்று பார்த்தீங்கன்னா, தெலுங்கு கீர்த்தனை, கர்நாடக பாடல், இது பாமர மக்களுக்கு சென்று சேரவே இல்லை. அவைகளையெல்லாம் எளிமையான பாடலாக்கி இசையாக்கி ஏழை மக்கள் மகிழ் வண்ணம் கொடுத்ததால் தான் இன்று சினிமா கூட வெற்றி நடை போட்டு கொண்டு இருப்பது இருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நடுவர் அவர்களே. உதாரணத்துக்கு, பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தான் அறியேன், ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்து வக நான் அறியேன், எட்டுல எழுதவில்லை எழுதி வச்சு பழக்கமில்லை, இலக்கணம் படிக்கவில்லை தலக்கணமும் எனக்கு இல்லை. இது சினிமா கொடுத்த பாமர மக்களும் உணர்ந்து கொள்வதற்காக எளிமையாக்கப்பட்ட விஷயம். இந்த எளிமைதான் எங்கள் பட்டிமன்றம், இந்த எளிமைதான் சிறப்பான விஷயத்தை கொண்டு சேர்க்கிறது என்பதற்காக ஒரு உதாரணம். பொழுதுபோக்காக சொல்லப்படுகின்ற செய்தி வெறி நகைச்சுவை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது நடுவர் அவர்களே. நகைச்சுவை என்பது இல்லாம காணாமல் போய்விடும். நகைச்சுவையோடு கூட நாம் சில விஷயங்களை சொன்னாதான் அது வந்து நிலைத்திருக்கும். இதற்கு உதாரணம் என்னன்னா, கண்ணகி வளைக்குறுத்த காதையிலே நீதிபதிகளே ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு தன்னுடைய வாத திறமையை வைத்தால் என்றால் அது பட்டிமன்றத்தினுடைய பெருமைதானே நடுவர் அவர்களே. இன்னைக்கு போகின்ற போக்கிலே நகைச்சுவை நிலைத்து நிற்காது. அதுக்கு பதிலாக நகைச்சுவையோடு சேர்ந்த உங்கூட்டு விஷயம், எங்கூட்டு விஷயம், அக்கம் பக்கத்து விஷயங்களை நாம் எளிமையாக எடுத்து கூறுவதால் மட்டுமே பட்டிமன்றங்கள் சிறப்படுகின்றன. இன்று விழா காலங்கள் அத்தனை இளையொன்றைக்கு பட்டிமன்றம் வைப்பதன் காரணம் என்னன்னா, எல்லா மக்களையும் கவர்ந்திருக்கின்ற காரணத்தால் தான் இதை நாம் வைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். கடைசியாக ஒரே செய்தி நடுவர் அவர்களே, வீரமாய் வந்தவனை கோழையாய் போவதும், மகிழ்ச்சியாய் வந்தவனை துக்கமாய் போவதும், கூட்டமாய் வந்தவனை தனியாய் போவதும், வாழ்ந்திட வந்தவனை வீழ்ந்திட போவதும் தீய பொழுதுபோக்குகள் ஆகும். அது நம்மை வந்து பெருமைப்படுத்தாது. ஆனால் கோழையை வீரனாக்கும், துன்பத்தை இன்பமாக்கும், குழப்பத்தை தெளிவு தரும், தோல்வியில் வெற்றி தரும், தனிமையை உறவாக்கும். உற்சாகம், நட்பு, பெருமை, புகழ் இவைகளையெல்லாம் இந்த பட்டிமன்றங்கள் தருகின்ற காரணத்தால் என்றும் மகிழ்ச்சிக்குரியவே, நன்மை தர கூறியவே என்று கூடி வாய்ப்பளித்த தொலைக்காட்சி நிலையத்தாருக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பு சகோதரி பேராசிரியை பச்சையம்மாள் அவர்கள், பட்டிமன்றங்கள் பொழுதுபோக்கவே என்கிற அணித்தலைவராக ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தாங்க. கடின நடையிலிருந்த திரைப்பட உரையாடலை எளிமைப்படுத்தி கொடுத்ததால் தான்
அது மக்களை சென்று சேர்ந்தது. திரைப்பட ஊடகம் வெற்றிகரமாக இருக்கு. அதுபோல பட்டிமன்றங்களிலும் எளிய நடையை நாங்கள் புகுத்தி பொழுதுபோக்கான செய்திகளிலும் நல்ல கருத்துக்களை வச்சிருக்கிறோம் என்பது போல அவங்க சொன்னாங்க. பேச்சாளர்களுக்குன்னு சில நடைகள் இருக்குது. பேசுகிற நடை, கடின நடை, எளிய நடை, இலக்கிய நடை, கொச்சை நடை, இப்படி நிறைய நடைகள் இருக்கின்றன. அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி. சில இலக்கிய நடையில் பேசுவாங்க, சிலர் எளிய நடையில் பேசுவாங்க, சிலர் அடுக்குமொழின்னே ஒரு நடை இருக்குது, அடுக்குமொழி நடையில் பேசுவாங்க. அதில் எளிமைப்படுத்தி கொடுக்கறது தான் பொழுதுபோக்குக்காக மக்கள் வந்து உட்கார்றாங்க. அவங்களுக்கு புரிவது போல அதை சொல்லணும் அப்படிங்கிறது. பாடலெல்லாம் பாடினாங்க. இப்போ பட்டிமன்றம் இன்னொரு பரிணாமம் எடுத்து இன்னிசை பட்டிமன்றம்னு மாறி இருக்கு. இசையோடு சேர்ந்து பட்டிமன்றங்கள். அது என்னென்னா, மாத்திரையில் மேலே இனிப்பை தடவி, மிட்டாய் கலந்த மாத்திரை அவ்வளோதான். வெறுமனே மாத்திரைன்னு கொடுத்தா சாப்பிட மாட்டான், மேலே கொஞ்சம் சுவையை தடவி கொடுக்குது பாடல்களோட. அதில் சில சான்றுகள்லாம் சொன்னாங்க. ரொம்ப சிறப்பாக பேசிய நம்முடைய சகோதரிக்கு பதில் சொல்வதற்காக, இல்லை இல்லை, பட்டிமன்றங்கள் பொருள் படைக்கவே என்று வாதிடுவதற்காக அந்த அணியினுடைய அணித்தலைவர், சமூக ஆர்வலர், சமூக சிந்தனையாளர், அன்பு சகோதரர் எஸ் ரங்கராஜன் அவர்களை உங்கள் உற்சாகமான கைத்தட்டல் ஓசையோடு அழைக்கிறோம். வாங்க ஐயா. ஒரு அற்புதமான தலைப்பு நடுவர் அவர்கள் மிக சிறப்பாக சொன்னார்கள். பட்டிமன்றங்கள் பொழுதுபோக்கவா அல்லது பொருள் படைக்கவா என்று ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார்கள். பட்டிமன்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற பட்டிமன்றங்களை பற்றி அல்ல, பொதுவாக பட்டிமன்றங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அந்த கோணத்தில் நான் இதை பார்க்க விரும்புகிறேன். காலம் வளர்ந்து விட்டது. விஞ்ஞானமும் மருத்துவமும் தொழில்நுட்பமும் வளர்ந்த ஒரு உச்சத்தில் இருக்கிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய சூழலில் மனிதர்கள் அறிவியல் அறிவால் வானத்தை தாண்டி கொண்டிருக்கிறார்கள். கண்டுபிடிக்க முடியாத பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு இந்த வளர்ச்சிக்கு காரணம் மனிதனுடைய அறிவு ஆற்றல். ஒரு காலத்திலே குகைகளில் வாழ்ந்த மனிதன், கற்களை ஆயுதமாக பயன்படுத்தி வாழ்ந்த மனிதன், இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே நாகரிகத்தின் உச்சத்தில், பண்பாட்டினுடைய உயரத்தில் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறான். இந்த வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம் மனிதனுடைய அறிவை பெருக்கிக் கொண்டதுதான். அதிலும் தலைப்பு பொருள் படைக்கவா என்று கேட்டிருக்கிறார்கள். ஆமா, பொருள் என்றால் ரெண்டு பொருள் உண்டு, பொருள் ஈட்டுதல். ஆக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பொருள் வேண்டும், ஆனால் வாழ்ந்ததிலும் ஒரு பொருள் வேண்டும். பட்டிமன்றங்கள் இதற்கு என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒரு பொருளை அனலைஸ் பண்ணுவதற்கு பட்டிமன்றம் சரியான இடம். பொதிகையில் நீங்க பட்டிமன்றம் பார்த்திருப்பீங்க. பொதிகையில் நடக்கின்ற அத்தனை பட்டிமன்றங்களும் அறிவுடைமையோடு சார்ந்த பொழுதை போக்கும், அறிவு தரும், அறிவை வளர்க்கின்ற இடத்திற்கு தான் பட்டிமன்றமே நடந்தது. ஆனால் காலப்போக்கில் இன்றைக்கு பட்டிமன்றங்கள் வேறு திசையில் எங்கோ போய்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த திசையை மாற்றுவதற்காக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த தலைப்பை இன்னைக்கு இந்த பொதிகை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், பொதிகையினுடைய இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களை பாராட்ட வேண்டும். நிச்சயமா, நிச்சயமா. இந்த இது போல ஒரு தலைப்பு எங்கேயும் தைரியமா எடுத்து பேச மாட்டாங்க. பட்டிமன்றங்கள் எதற்காக பட்டிமன்றங்கள்? அறிவை வளர்ப்பதற்காக. அறிவை ஏன் வளர்க்க வேண்டும்? ஒரு மனிதன் நல்லா இருக்கணும்னா அறிவு வளர்ந்தாதான். அறிவு அற்றம் காக்கும் கருவி அண்ணா. அறிவு இருந்தால் துன்பம் வராதண்ணா. அறிவு இருந்தால் செல்வத்தை ஈட்ட முடியும். அறிவு இருந்தால் அதற்கு அடுத்து படைப்பாற்றல் என்று சொன்னார்கள். பொருள் படைக்கவா, படைத்தல் என்று சொன்னால் கிரியேட்டிவ். அது ஆலன் போ என்கின்ற அமெரிக்க மேதை சொன்னான், கல்வியல் மேதை சொன்னான். கல்வி என்றால் என்ன என்று கேட்டார். வாட் இஸ் எஜுகேஷன் என்று கேட்டார். இமேஜினேஷன் பிளஸ் கிரியேட்டிவ் சென்ஸ் ஈக்குவல் டு எஜுகேஷன் சொன்னார். கிரியேட்டிவ் சென்ஸ் என்பது என்ன? படைத்தல், படைப்பாற்றல். அந்த படைப்பாற்றலை ஊக்குவிப்பதற்கு இது போன்ற பட்டிமன்ற நிகழ்வுகள் பயன்பட வேண்டும். எத்தனை பட்டிமன்றங்களை பார்த்துட்டு வந்து எனக்கு புதுசா ஒன்னு யோசனை வந்திருக்கு, இதுல இருந்து நான் உன்னை கண்டுபிடிக்க போறேன், என்னை நான் மாற்றிக்கொள்ள போகிறேன் என்று நாம் கேள்வி கேட்டால் அது எந்த அளவுக்கு அதற்கு நிஜம் என்று நாம் பதில் சொல்ல முடியாது. ஆனால் பட்டிமன்றங்கள் இயல்பாக எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது பொருள் படைக்க, பொருளை உருவாக்க, ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுகின்ற ஒரு அற்புதமான செயலை பட்டிமன்றங்கள் செய்கின்றன. இலக்கியம் தெரியாத கிராமத்தில் சாதாரண இருக்கிற பாமரர்களும்
சிலப்பதிகாரத்தை தெரிந்து கொண்டார்கள், கம்பராமாயணத்தை தெரிந்து கொண்டார்கள், பெரிய புராணத்தை தெரிந்து கொண்டார்கள், பல்வேறு இலக்கியங்களில் இருக்கிற திருக்குறளை பற்றி தெரிந்து கொண்டார்கள், பாரதியை பற்றி தெரிந்து கொண்டார்கள், பாரதிதாசனை பற்றி தெரிந்து கொண்டார்கள். இப்படி பல்வேறு பெரிய பெரிய பிரம்மாக்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு பட்டிமன்றங்கள் ஒரு அடித்தளமாக, ஒரு காரணமாக, ஆதாரமாக இருந்தது. மனிதனுடைய மனம் வந்து ஒரு குரங்கு. அந்த மனிதனுடைய மனதை கட்டுப்படுத்துவது, மனிதனுடைய மனதை சரியான போக்கில் இழுப்பதற்கு அறிவு என்கின்ற அங்குசம் தேவை. அந்த அறிவு என்கின்ற அங்குசத்தை தருகின்ற ஒரு அங்கமாக பட்டிமன்றங்கள் இருக்க வேண்டும். அப்படித்தான் பட்டிமன்றங்கள் இருந்தால் நல்லது. கலைவாணர் இருந்தாரு, நகைச்சுவை சொன்னாரு. கலைவாணர் நகைச்சுவையை சொல்லுகின்ற பொழுதே சிந்திக்கின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிதான் சொன்னார். மனிதன் சிந்திக்க தெரிந்தவன். மனிதன் எந்த எதை சிந்திக்கிறாயோ அது போலதான் நீ வர முடியும். இன்னைக்கு மனிதர்கள் வந்து ரொம்ப அழகா வாழலாம், தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப பிரமாதமாக வாழ முடியும். அதற்கு அடிப்படை அறிவுதான். அந்த அறிவை படைக்கின்ற ஒரு நல்ல விஷயம், அறிவை உருவாக்குகின்ற ஒரு நல்ல விஷயம் எங்கே இருந்து கிடைக்கும் என்று சொன்னால், இது போன்ற பட்டிமன்றங்களில் இருந்து நிறைய கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக நல்லது கெட்டது தெரிவதற்கு இந்த பட்டிமன்றங்கள் பயன்படும். ஓ, இவர் இது இப்படியும் சொல்லலாம், அது அப்படியும் சொல்லலாம். நல்ல சொல்வன்மை உள்ளவன், ஒரு நல்ல ஆற்றல் உள்ள வீரன், அவன்தான் மிகச்சிறந்த வீரன். ஒரு நாட்டையே மாற்ற முடியும். ஒரு நாட்டையே மாற்றுகின்ற அளவுக்கு சொல்லுக்கு வல்லமை உண்டு. அப்படிப்பட்ட சொல்லுகின்ற சொல் நல்ல சொற்களாக பட்டிமன்றங்களில் பயன்படுத்துவதால், பயன்படுத்துகின்ற பொழுது அது பெரும்பான்மையான மக்களுக்கு அறிவுடைமையை வழங்குகிறது. பட்டிமன்றங்களுடைய தலையாய நோக்கம் பொருள் படைத்தலே, பொருள் படைத்தலே என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு வழங்கிய பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தாருக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அன்பு சகோதரர் ரங்கராஜன் அவர்கள், பட்டிமன்றங்கள் பொருள் படைக்கத்தான், பொழுது போக்குவதற்காக இல்லை அப்படின்னு ரொம்ப அழகாக நிறைய மேற்கோள்கள்லாம் காட்டி சொன்னாங்க. கவியரசு கண்ணதாசன் ரொம்ப சிறப்பாக ஒரு கவிதை ஒன்று எழுதியிருப்பார். அவர் தூங்குகிற குழந்தைய எழுப்ப போவாங்க, இவர் பேரப்பிள்ளைய பார்க்க போவார். தூங்குகிற குழந்தைய எழுப்ப போவாங்க, ரொம்ப நாளாக இவர் போய் பார்க்கல பேர குழந்தைய, அப்பா வந்துட்டாரேன்னு பொண்ணு போய் எழுப்ப போகுது. அந்த நேரத்தில் அவனை எழுப்பாதமான்னு சொல்லி கண்ணதாசன் ஒரு அழகாக கவிதை எழுதினார். அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும், ஆழ்ந்த துயிலினிலே அமைதியினை காணட்டும். அன்பு குழந்தையவன், அரையாண்டு செல்வன் அவன், இந்த வயதில் இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம், அவன் சுகமாக தூங்கட்டும். கண்ணை விழித்திந்த காசினியை பார்க்குங்கால், கண்ணை விழித்திந்த காசினியை பார்க்குங்கால், என்ன துயர் வருமோ, எங்கெங்கே அடிவிடுமோ, காதல் வருமோ, காதலுக்கு தடை வருமோ, மோதல் வருமோ, முறைகெடுவார் துணை வருமோ, நன்றியிலா நண்பர்கள் தான் நாற்புறமும் சூழ்வாரோ, நலமிழந்த பெண்ணுரித்தி நாயகியாய் வருவாளோ, செய்ய தொழில் வருமோ, திண்டாட்டம் தான் வருமோ, வெயில் அழைத்து வரும் வியர்வையிலே நீராடி ஐயா பசி என்று அலைகின்ற நிலை வருமோ, என்னென்ன வருமென்று இப்பொழுது யார் அறிவார், அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். பூ போல தூங்குகிறான், பூமியிலே உள்ளதலான் பார்க்காமல் தூங்குகிறான், பாவிகளை இன்று வரை சேராமல் தூங்குகிறான், தெய்வத்தின் காதினிலே ரகசியங்கள் பேசுகிறான், லாலீலா பாடுகிறான் என்று அவன் இந்த எந்த நெடுஞ்சாலையிலோ எந்த பூஞ்சோலையிலோ தப்பி நடந்த பின்பு தனிமை கிடைக்காது, நம்பிக்கை, ஏமாற்றம், நடுக்கம், பயம், கோபம், விம்மி அழுதல், வியர்த்தல், விறுவிறுத்தல், கும்மி அழுதல், கொவித்தல், துடிதுடித்தல், அப்பப்பா எத்தனையோ அவனை எதிர்நோக்கும், அத்தனையும் தாங்குதற்கு அடித்தளங்கள் வேண்டாமா, இப்பொழுது தூங்கட்டும் இனிமேல் அழுவதற்கு, இப்பொழுது தூங்கட்டும் இனிமேல் எழுவதற்கு என்று நிம்மதியான தூக்கத்தை அந்த 6 மாத குழந்தை தூங்குவதுதான் தூக்கம், அதுதான் நிம்மதி. அந்த நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையில் வருபவர்களுக்கு நிம்மதியை தருவதாக வாழ்க்கையில் பொருள் படைக்கக்கூடிய அறிவு சார்ந்த செய்திகளை சொல்வதுதான் பட்டிமன்றங்கள் என்று அருமையாக அன்பு சகோதரர் ரங்கராஜன் சொல்லியிருக்கிறார். இனி அதற்கு பதில் சொல்ல வேண்டும், இல்லை இல்லை அதுக்காகலாம் நாங்கள் இங்கே வரலைங்க, வர்றவனுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி பொழுதுபோக்காக நல்ல செய்தியை சொல்லி அனுப்பி வைக்கிறது தான் பட்டிமன்றங்கள் என்று வாதிடுவதற்காக அன்பு சகோதரர் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன் அவர்கள், உங்கள் அன்பான கைத்தட்டல் ஓசையோடு உங்களை சந்திக்க வாங்கையா. விழா அரங்கங்களில் இன்பம் பொங்கும் நல்லுரைகளை ஆற்றுங்கள், உரையாற்றுங்கள். வல்லமை கொண்டோர் கொண்டோரெல்லாம் உரையாற்றுங்கள். சமய கூறும் தத்துவங்களை காதலருக்கு விளக்கி கூறுங்கள். கருத்துக்களை கருத்துக்களுக்கு எடுத்து கூறி வாதிடுங்கள். வாதத்தை வாதத்தால் வாதிட்டு வாதத்தை தீர்த்து வையுங்கள் என்று 1800 ஆண்டுகளுக்கு முன்பு தொடி நொட் செம்பியன் என்கின்றவன் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு அறிவு வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி இந்த பட்டிமன்றங்கள் நடத்தப்படுகின்றதா, இதுதானே கேள்வியா? ஆமாம், இதுதான் கேள்வி. நான் சொல்றேன், இது அறிவு வளர்ச்சிக்கு இல்லை.
முதல் தடைமுறையாக பட்டிமன்றங்கள் நடத்தப்படுகின்ற பொழுது அதை நடத்தி கொடுத்திருந்தவர்கள் புது அறிவு வளர்ச்சிக்காக நடத்தினார்கள். சரி, அதற்கு அடுத்தபடியாக குண்டக்குடி அடிகளார்கள் அவர்கள் காலத்தில் தான் அறிவு வளர்ச்சிக்கு தெருத்தெருவாக சென்று கூட்டம் போட்டு புலவர்கள் எல்லாம் தூட்டம் போட்டு அறிவு வளர்வதற்கு முயற்சி செய்தார்கள். அறிவு வளர்ந்தது. அன்று வரைக்கும் நாம் அறிவு வளர்ந்ததை ஒத்துக்கொள்ளலாம். இந்த தமிழ்நாட்டில் 100,000 பேச்சாளர்கள் இருக்கின்றார்கள் ஐயா, 100,000 பேச்சாளர்கள் இருக்கின்றார்கள், பட்டிமன்றத்திலே பேசுகின்றார்கள். ஆனால் அறிவு வளர்வதற்கு தேவையான அங்கே பட்டிமன்ற தலைப்புகள் எத்தனை இருக்கிறது? ஒரு 100 இருக்குமா? அது 100 இருந்தாலும் கூட அதில் 50 பற்றியாவது பேசலாமே, அறிவு சார்ந்த தலைப்பை பற்றி இல்லையே. பொழுதுபோக்கத்தான் ரசிக்கிறாங்க, ரசிக்கிறாங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன், பொழுதுபோக்குக்காக மட்டும்தான் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன தவிர அறிவு வளர்ச்சிக்கு எந்த இதுவும் இல்லை. அதுலேயும் கூட இப்பம்லாம் எங்கள் ஒரு பக்கம்லாம் இன்னிசை பாட்டு மன்றம். ஆமாம், என்ன கொடுமை சார் இது! நாட்டில் பட்டிமன்றத்துக்குன்னு ஒரு மரம் இருக்கு, ரெண்டு பேர் ஒரு சேர்ப்பில் மைக்கில் பேச வர்றதுக்கு எந்திரிக்கவே கூடாது, பட்டிமன்ற மரபில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா 3 மைக்கு கொடுத்துருக்காங்க, நடுவருக்கு 1 மைக்கு, இந்த பக்கம் இருக்க ஆளுக்கு 1 மைக்கு, அந்த பக்கம் இருக்கவருக்கு 1 மைக்கு கொடுத்துருக்காங்க. இவர் ஒன்று பேசுறாரு, அவர் ஒன்று பேசுறாரு, அவர் ஒன்று பேசுறாரு, இவர் ஒன்று பேசுறாரு, நடுவர் கூட இருந்து பேசுறாரு. என்ன பட்டிமன்றமா அது? கூத்தடிக்கிறாங்க சார். அது அடுத்த பரிணாமம், பட்டிமன்றத்தினுடைய இசையோட சேர்ந்து செய்யக்கூடிய இன்னிசை பட்டிமன்றம் அடுத்த பரிணாமம். அது பரவாயில்ல சார், பட்டிமன்றத்தில் நான் சொன்னேன், இப்ப நவீன பட்டிமன்றத்தில் பட்டிமன்றம் பட்டிமன்றமாக இல்லை. முதல்ல இசையை கொண்டு வந்துடுறாங்க, ஒரு 3 பாட்டுக்கு இசையை போட்டு தண்டாம் படம் மட்டம் 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 பண்ணி போட்டு அடிக்கிறாங்க. பட்டிமன்ற நடுவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், இப்படியே இருக்கிறார் சிவனேரி. அடுத்தால பார்த்தாங்க, இந்த பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கணும்ல, அதுக்கு முந்தி ஒரு 3 பாட்டு பக்தியில் ஒன்று விநாயகர் பற்றி, ஒரு மாரியம்மாளை பற்றி, ஒன்று உள்ளூர் தலைவரை பற்றி பாடுறான். பட்டிமன்றத்தில் சார் துதி, முகஸ்துதி பாடக்கூடாது, முகஸ்துதி பேசக்கூடாது, பட்டிமன்ற மரபு. ஆனால் இன்றைக்கு அது நடந்துகிட்டு இருக்கா? அறிவு வளர்ச்சி கொத்து வருமா? துதி பாடுறான், எவரெல்லாம் 1,000 ரூபா 2,000 ரூபா கொடுத்தானோ அவனுக்கு ஒரு பாட்டு போடுறான், முடிஞ்சு. இவர் பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கும் முந்தி ஒருத்தி வாரா அங்கேருந்து நல்லா டிங்கி 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 டிங்கின்னு ஒரு ஆட்டம் டான்ஸ். பட்டிமன்றத்தில் எந்த காலத்தில் சார் டான்ஸ் இருந்து? இதுதான் உங்கள் அறிவு வளர்ச்சிக்கு ஒத்து வருமா? பட்டிமன்றத்தில் நானும் பாட்டு பண்ணுறேன்னு 2 பாட்டை எடுத்துகிட்டு 2 நகைச்சுவை எடுத்துக்கிட்டு போய் பேசலான்னு போனேன், அவங்கள்ட்ட என்னால் ஈடு கொடுக்கவே முடியல. தலைப்பு பாட்டு தலைப்பாக இருக்குமோ? பாட்டு போடுறாங்க, பாட்டு தலைப்பு தானே, பாட்டு தலைப்பு, பாட்டு தலைப்புனா பாட்டு தானே பாடி டான்ஸு. பட்டிமன்றத்துக்கு தலைப்பும் கிடையாது, தலைப்பில் கருத்தும் இல்லாமல் இன்றைக்கு எதிர்க முனையாக பேசி இது, ஆனால் எல்லாத்துக்கும் கைத்தட்டு கிடையாது. பட்டிமன்றம் என்பது எந்த கருத்தை இவங்களுக்கு முன்வைக்க வேண்டும், அந்த கருத்தை முன்வைத்தால் தானே சார் பட்டிமன்றம் மக்களிடத்திலே கருத்து செய்யணும், அவன் அந்த வழியில் நடப்பான், இதெல்லாம் தவறான வழியப்பா, இதெல்லாம் சரியான வழியப்பா. பட்டிமன்றம் என்பதே அறிஞர் பெருமக்கள் வாதிடுகின்ற வழி தானே. பட்டிமன்ற மரபுப்படி அவர் அண்ணன் சார் சொன்னார், அழகா சொன்னார், இந்த முறைகளிலே பட்டிமன்றங்களிலே யார் யார் எப்படி பேச வேண்டும் என்கின்ற முறை இருக்கிறதில்ல, அந்த முறையை கைப்படுத்தினா நான் உண்மையில் சொல்றேன், எனக்கு கூட அதில் பேசுறதுக்கு தகுதி இல்லைன்னு வந்துடும். ஒரு காலத்தில் இருந்த நம்முடைய தவத்திரு குண்டக்குடி அடிகளாருடைய பட்டிமன்றங்கள் எல்லாம் எங்கள் ஊரிலே நடந்திருக்கின்றது, அவ்வளவு அழகாக இருக்கும். குண்டக்குடி அடிகளாருடைய பள்ளியிலே நான் படித்திருக்கின்றேன், இந்த இந்து அருள்நெறி நிலைப்பள்ளி என்கின்ற பள்ளியிலே படித்திருக்கின்றேன். அவர்கள் உருவாக்கிய அந்த பட்டிமன்ற குழு, ஆசா ஞான சம்பந்தன், அறிவொளி போன்றவர்கள் எல்லாம் பேசுகின்ற போது கேட்க கேட்க இனிமையாக இருக்கும், காதுகளுக்கு இனிமையாக இருக்கும், மறுபடியும் மறுபடியும் சிந்திக்க சொல்லும், மறுபடியும் மறுபடியும் அந்த சிந்தித்தன் விளைவாக நமக்கு மறுபடியும் மறுபடியும் அறிவு வளர்ந்து கொண்டே இருக்குமே தவிர அறிவு குறையவே குறையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற பட்டிமன்றங்களிலே எந்த ஆளுக்கு எந்த தகுதியும் வேண்டாம் சார், எந்த சரித்திர புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டாம். பட்டிமன்றத்திலே பேசுவதற்கு நக்கலான, எதிர்கேள்வி போடுகின்ற, துணிச்சல் உள்ள பேச்சாளர் இருந்தால் போதும். வீட்டிலே நொந்து நூலாகி அவன் பெய் இருக்கிறான், இங்கே வந்து பார்த்த உடனே மேடையில் முன்னால் இருந்துக்கிட்டு இவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நாம் ஏதோ எதுகை மூனையாக ஒன்று சொல்ல அவன் கைத்தட்டி சிரிக்கிறான் பாருங்கள், அந்த சிரிப்புக்காக இன்றைக்கு தரம் தாழ்ந்து வெறும் பொழுதுபோக்கு அம்சமாகவே இந்த பட்டிமன்றங்கள் நடத்தப்படுகின்றன. நீங்கள் பொருள் சேர்ப்பது என்று சொல்வதை விட பணம் சேர்ப்பது என்று இந்த தலைப்பை வைத்திருந்தால் நீங்கள் பொருத்தமாக இருக்கும். இன்றைய பட்டிமன்றங்கள் பொழுதுபோக்கு அம்சங்கள் உடையதாக இருக்கிறது, அது பொழுதுபோக்குக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது, அறிவு வளர்ச்சிக்கு எந்த வகையிலும் பயன்படுத்தப்படுவது இல்லை என்பதை ஆணித்தரமாக கூறி இந்த பொதிகை டிவிக்கு இப்படி ஒரு தலைப்பை கொடுத்து, இவ்வளவு அழகான ஒரு தலைப்பை கொடுத்து எம்மை பேச வைத்த பொதிகை டிவிக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
அன்பு சகோதரர், அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன் அவர்கள் ரொம்ப கோபப்பட்டுட்டார். ஏன்னா அவர் தமிழர், தமிழ்நாட்டில் வாழ்ந்து மும்பையில் போய் இப்போ வாழ்ந்துட்டுருக்கார். இதை ரெண்டையும் ஒப்புமைப்படுத்தி பார்க்குறார். நம்ம வாழ்ந்த மாதிரி சூழல் இப்போ தமிழகத்தில் இல்லையே. எப்படிப்பட்ட தலைப்பெல்லாம் கேட்டு நாங்கள் படித்தோம், நாங்கள் வளர்ந்தோம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் இப்படி இருக்குது, இது காலத்தினுடைய மாற்றம்னு எடுத்துக்கிறதா இல்லை அப்படின்னு ரொம்ப கொதிப்படைஞ்சிட்டார். அதை நம்ம அவருடைய கருத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா விஞ்ஞான வளர்ச்சியும் ஒரு காரணம். அவங்க காலத்திலலாம் வெறும் வானொலி இது மட்டும்தான் இருந்தது. உங்கள் காலத்திலலாம் அவங்க பட்டிமன்றங்கள் கேட்ட காலத்தில் வானொலி மட்டும்தான், வானொலியை கேட்பாங்க, அதுக்கப்புறம் பட்டிமன்றங்கள். இப்போ வீட்டுக்கு வீடு தொலைக்காட்சி வந்துருச்சு. பொதிகை தொலைக்காட்சி போன்ற தொலைக்காட்சிகளில் நல்ல நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுது. மற்ற தொலைக்காட்சிகளை கொண்டு வந்து வீட்லேயே வச்சுவிட்டோம். அங்கே உட்காந்து அப்பா அம்மா வயசு வந்த பிள்ளைங்க வயசு வந்த பையன் எல்லாரும் உட்காந்து பார்க்குற பொழுது அந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் எதை எதையெல்லாம் இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குதோ அதை அவன் வெளியிலையும் எதிர்பார்க்குறான். அதன் மாதிரி வெளியில் வர்றப்போ அவனை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பட்டிமன்றங்களும் தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்கிறது என்கிற ஒரு அருமையான ஒரு கேள்வியையும் ஒரு கோபத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். இதற்கு பதில் சொல்வதற்காக நிறைவு பேச்சாளராக பட்டிமன்றங்கள் பொருள் படைக்கவே என்று வாதிடுவதற்காக டிஏவி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வர் அன்பு சகோதரி ஆர் அனிதா அவர்களை உங்கள் அன்பான கைத்தட்டல் ஓசையோடு அழைக்கிறோம். வாங்கம்மா. இங்கே எங்கள் எதிரணியில் பேசின ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. அதாவது பொழுதுபோக்கு தான் நிறைய இருக்குது, ஆனால் நாங்கள் என்ன சொல்ல வரோம், பொழுதுபோக்குக்காக அல்ல. பட்டிமன்றம்னா என்னங்க? பட்டிமன்றம் யாரால் எப்படி நடத்தப்படுது? ரெண்டு விதமாக பார்க்கலாம் பட்டிமன்றத்தில். ஒன்று, அறிவு சார்ந்த பெரியோர்கள் அவங்களுடைய அறிவு பசிக்காக பலவித புத்தகங்களை கற்று அதில் இருக்கிற விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறது, ஆனந்தமாக வந்து அதில் இருக்கிற நிறை குறைகளை நன்மை தீமைகளை பற்றி பேசுறது. இன்னொரு முக்கியமான பட்டிமன்றத்தினுடைய பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, படித்தவங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியுது. பாமரருக்கு அதை எடுத்துட்டு போகணும் இல்லையா, அப்போ எடுத்துட்டு போறதுக்காக பல குறிப்பிட்ட தலைப்புகளை எடுத்து, எங்க அணில ஐயா சொன்னாங்க ஒரு சகோதர பாசம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து படிக்காதவங்களுக்கு நாங்கள் எப்படி கொண்டு போவோம், நாங்கள் அதை பற்றி பேசும் பொழுது அதை கிரகிச்சு அவங்க வாழ்க்கையில் பயன்படுத்தணும். அப்போது பொருள் படவே அறிவு வளர்வதற்காக மட்டுமே பட்டிமன்றங்கள் ஆரம்பிக்கப்பட்டன, நடத்தப்பட்டன, இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றன. கால மாற்றம் தேவையாக இருக்குது இல்லையா? அன்னைக்கு இலக்கியத்தை பற்றி பேசினாங்க அதிகமாக, இன்னைக்கு வந்து சமுதாயத்தை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் பேசுகிறோம், கண்டிப்பாக பேசுகிறோம் இல்லைன்னு சொல்லலை. இப்போ இங்கே எதிரணியில் அந்த சகோதரி வந்து பட்டிமன்றத்துக்கு வர்றவங்க ஃபுல்லாகவே ஒரு அவங்க நோயாளிகள் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. நோயாளிகளாகவே இருக்கட்டும், நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, இவங்க பொழுதுபோக்குன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, பட்டி மண்டபத்துக்கு வர்றவங்கள அப்படியே சிரிக்க வச்சு நோயாளிக்கு ஆன் த ஸ்பாட் ஒரு சின்ன ஒரு மருத்துவம் பார்த்து அனுப்புகிறாங்க. ஆனால் அதுவல்ல பட்டி மண்டபத்தினுடைய நோக்கம். அதாவது அவங்க கணவன் மனைவி பிரச்சனை பற்றி ஒரு பட்டிமன்றம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து மனைவியை குறை சொல்லலாம், ஆனாலும் வந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வுங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அங்கே அதை பற்றி பேசும் பொழுது அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு போன பிறகும் அந்த பட்டிமன்ற விஷயங்களை மனசில் எடுத்துகிட்டு போய் ஒரு மாமியாரோ மருமகளோ வந்து ஓ இந்த பிரச்சனைக்கு இதுதான் காரணம், நான் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சிந்தனை கொடுக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் பொருள்படல் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல வரோம். இன்னும் இதை வந்து நம்ம நகைச்சுவை நாயகர் அறிவொளி ஐயா பாஷையில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பொழுதுபோக்கு போல தோன்றுவதெல்லாம் பொழுதுபோக்கு அல்ல. இங்கே வந்து இவங்க பட்டிமன்றம் பொழுதுபோக்கு, அதாவது இந்திய காலகட்டத்தில் வர சில நகைச்சுவை துணுக்கு பேசுகிறதுங்களெல்லாம் வச்சுட்டு வந்து பொழுதுபோக்கு, இதனால் வந்து பெரிய நமக்கு வந்து பொருள் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அது நிச்சயமாக கிடையவே கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஒரு 10 விஷயங்கள் அவங்க வந்து ஜோக்காக சொன்னால் கூட ஒரு 2 விஷயங்கள், ஒரு மாமியார் மருமகள் சண்டையாக இருந்தாலும் சரி, ஒரு கணவன் மனைவி உறவாகட்டும், இதில் இந்த பிரச்சனைக்கு இதுதான் காரணம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் போய் அவங்க மறுநாளும் யோசித்து பார்ப்பாங்க. அந்த இடத்துல பட்டிமன்றத்தில் சொன்னாங்க என் மேலே கூட ஒரு தப்பு இருக்குது, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன். இந்த விஷயங்களை மக்களுக்கு கொடுக்கறது தான் பட்டிமண்டபத்தோட நோக்கம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முக்கியமான பட்டிமண்டபத்துடைய கருன்னா ஒரு விஷயத்துக்கு இரு பக்கங்கள் இருக்குது. நாணயத்துக்கு எப்படி 2 பக்கங்கள் இருக்கோ அந்த மாதிரி நான் ஒன்று நினைக்கிறேன்னா
அது வந்து நல்லது. இப்ப ராமனும் எடுத்துக்கோங்க, ராவணனும் எடுத்துக்கோங்க. ராமன் நல்லவன் சொன்னா எல்லாரும் நல்லவன் நம்ம எடுத்து சத்தியமா ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. கெட்டவன் அப்படிங்கிற பார்வை எப்படி பார்க்கணும்னு ஒரு அணி பேசணும். ராவணன் கெட்டவன் நீங்க சொன்னாலும் அவன் நல்லவன், அவனுக்குள்ள என்ன நன்மைகள் இருக்கு, இதை இன்னொரு அணி பேச போறாங்க. அப்போ எந்த ஒரு விஷயம், இதுதான் வந்து பிரச்சனைகளுக்கான தீர்வு. பிரச்சனைனா கவலை, அதுக்கப்புறம் என்னால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியலன்னா என்ன அர்த்தம்னா அதோட ஆழம் உங்களுக்கு புரியல. எல்லா விதத்துலேயும் அதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. இது எல்லா கோணத்துலையும் பார்த்தா நமக்கு இது தீர்வு கிடைக்கும். இந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கறது பட்டி மண்டபங்கள். நான் வந்து இந்த வானொலி நிலையத்தில் வந்து பகுதி நேர அறிவிப்பாளராக பணியாற்றிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா முதல் என்னோடய முதல் ப்ரோக்ராமில் வந்து ஒரு பெண்கள் நிகழ்ச்சியில் நான் பேசணும். நான் பேசும்பொழுது நான் ஃபோன் காலர்ஸ் வரணும். அப்போ ஒரு ஒரு நாள் ஒரு தலைப்பை பற்றி பேசுவோம். இன்றைக்கி வந்து நீங்கள் ஷாப்பிங் போனீங்கன்னா உங்கள் அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு ஒரு தலைப்புன்னு சொன்னால் நான் ரெண்டு மூணு நாளாக பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஃபோன் காலும் வரல. அதாவது அவங்க எங்கிட்ட பேசணும், நான் அவங்களுக்கு அந்த அனுபவத்தை பற்றி பேசிட்டு ஒரு பாடல் போடணும். நான் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கும் பொழுது என்னடா நமக்கு காலே வரல, அப்போ நம்ம புதுசாக பேசுறதுனால யாருக்கும் தெரியல போலன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அங்கே ஒரு சீனியர் அனௌன்சர் எனக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. அம்மா நீங்கள் வந்து கேட்குறவங்க, இந்த நம்ம வானொலி கேட்குறவங்க, படித்தவங்க படிக்காதவங்க இதெல்லாம் ரெண்டாவது விஷயம். அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு மாதிரி காமிக்கணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஷாப்பிங் போனீங்கன்னா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருமே வந்து உங்களுக்கு கால் பண்ணி பேச மாட்டாங்க. நீங்களாக கதைகளை வந்து உருவாக்கணும். இந்த மாதிரி நான் ஷாப்பிங் போனேன், பேகை வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன், பணம் இல்லாமல் நான் திண்டாடினேன், அந்த நேரம் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா அப்படி நீங்கள் ஒரு உதாரணம் சொன்னீங்கன்னா அதை யோசித்து அதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஓ அப்போ எனக்கும் இது நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ரெண்டு மூணு உதாரணங்கள் சொல்லினீங்கன்னா அவங்க அதை ஃபாலோ பண்ணி வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது சிந்தனைங்கிறது நம்ம பல நூல்கள் கற்று வர்றது ஒரு பக்கம், கேள்வித்திறனால் இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை பற்றி இங்கே பேசும் பொழுது தான் அதை வந்து நம்ம தூண்டி விடுறோம். அதை பார்க்குற பொதுமக்களாக இருக்கட்டும், பொதுமக்கள்னால் நான் வந்து பாமரர்கள் மட்டும் சொல்லலை, படித்தவங்களே ஓ இந்த மாதிரி ஒரு கோணத்திலையும் நான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்கறது மட்டும்தான் இந்த பட்டி மண்டபத்துடைய நோக்கமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கன்னா ஒரு பட்டிமன்றம் வந்து சரியான விதிமுறைகள், இங்கே எதிர்கட்சி ஐயா கூட சொன்னாங்க அந்த விதிமுறைகள் எல்லாம் பயன்படுத்துறது இல்லை, அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். பயன்படுத்தி பொருள் கொண்டு வாங்க, சரியான விதிமுறைகளை பயன்படுத்தினா அது வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை தரும். என்னுடைய பிரச்சனைகளில் இருந்து நான் எப்படி வெளிவரது அப்படிங்கிற எனக்கு ஒரு தெளிவை தரும். பட்டிமன்றங்கள் கண்டிப்பாக பொருள் அறிவை கொடுக்கக்கூடிய பணியை தான் செய்து கொண்டிருந்தன, பணியை தான் செய்ய வேண்டும் என்பது இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம். ஏன்னா அந்த பிபியிலேருந்து எது சொன்னாலும் சரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பட்டி மண்டபத்துக்கு வந்தால் ஒரு பத்து புக்கை படித்ததுக்கு சமமாக அவங்க பண்ணிட்டு போயிடலாம். இப்போ புத்தகம் கூட எடுத்துக்கோங்களேன், நன்மைகள் தீமைகள் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஒருத்தருடைய குணாதிசயம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன கேட்டிங்கன்னா புத்தகம் படிக்கிறத விட இந்த கேள்வி ஞானத்தால் ஒரு டிஸ்கஷன்னால் வர்ற அறிவு அதிகமாக இருக்கும். எல்லா விஷயங்களையும் மனசில் வச்சு பட்டிமன்றம் என்பது நிச்சயமாக பொழுதுபோக்கிற்காக அல்ல, பொருள் தருவதற்காகவே என்று எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கும்படி உங்களை தான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கதவை மூடுங்க, கதவை மூடுங்க, கதவை மூடுங்க. என்ன சார், எங்க போறீங்க? எப்போல இருந்து கத்துற கதவு மூடுங்க, கதவு மூடுங்க, கதவு மூடுங்கன்னு கேட்கலையா? இங்க வாங்க, அங்க போங்க, உள்ள போங்க. திறந்த வெளியில மலஜலம் கடிச்சா எல்லா இடத்துலயும் நோயும் பரவும். கதவை மூடுங்க, நோயை தடுங்க. சொன்னது சரிதான். கழிப்பறையை பயன்படுத்துங்க, இந்தியாவை தூய்மையாக்குங்க, சோப்பால கையை கழுவுங்க. இங்க இவருக்கு ரொம்ப அடிபட்டிருக்குங்க, எங்க கொஞ்சம் வந்து காப்பாத்துங்க. நான் ஆம்புலன்ஸ் கால் பண்றேன். நிறுத்துங்க, அசைக்காதீங்க. அவர் மயக்கத்தில் இருக்கிறாரு, அவர் தலையிலயும் முதுகெலும்பிலும் அடிபட்டு இருந்தா இதனால பாதிப்பு அதிகமாயிடும். முதல்ல ரத்த வழி வராம நிறுத்தணும். நீ இந்த சுத்தமான ஹேண்ட்கர்ச்சி பால எங்கிருந்து ரத்தம் வெளிவருதோ அதை நல்லா இறுக்கி கட்டு. பிரியா, உடஞ்சிருக்கிற எலும்பு கீழே இந்த பேக் மாதிரி சமமான பொருளை வையி. சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் மக்கள் நலன் கருதி வழங்கியது. பட்டிமன்றங்கள் பொழுதுபோக்கவா இல்லை பொருள் படைக்கவா என்கிற ஒரு அருமையான தலைப்பு. இந்த தலைப்பை விவாதிப்பதற்காக நான்கு பேச்சாளர்களும்
மிகச் சிறப்பாக அவரவர்களுடைய அணிக்கு வலு சேர்க்கும் முகமாக அருமையாக பேசி அமர்ந்திருக்கிறார்கள். பட்டிமன்றங்கள் ஆரம்பித்ததே நம்முடைய சமூகத்தை சீர்படுத்துவதற்காகத்தான். அதுதான் ஆரம்ப காலத்திலிருந்தே நடந்தது. ஐயா சொன்ன மாதிரி, அவங்க அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன் அவர்கள் சொன்ன மாதிரி, குன்றக்குடி அடிகளார் பட்டிமன்றத்தை தொடங்கினார். அதன் பிறகு பல பேர் அப்போ வைத்திருந்த தலைப்புகள்லாம் எதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம் அதெல்லாம் சொன்னாங்க. இப்போ அறிவை கூட்டுவதாக இருக்க வேண்டும் ஒரு பட்டிமன்றம். பட்டிமன்றத்தில் தான் அறிவை புகட்ட முடியுமா? பட்டிமன்றங்கள் அறிவை புகட்டும் ஒரு இடமா என்கிற ஒரு கேள்வியை நம்ம மனசில் எழும். அறிவு பெறுவதற்கு ஐந்து வழிகளை பாவலர் பெருஞ்சித்திரனார் சொல்கிறார். ஐந்து வழிகளில் ஒரு மனிதன் அறிவை பெறலாம். அது என்னென்ன? காட்சி, பாடு, உசாவல், கல்வி, கேள்வி. இந்த ஐந்து வழிகளில் ஒரு மனிதன் அறிவை பெறலாமா? காட்சி, ஒன்றை பார்த்து அதை பற்றி அறிவை தெரிந்து கொள்வது. கல்வி, படித்து அறிவை பெருக்கிக் கொள்வது. பாடு, அனுபவம், பட்டறிவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு அனுபவத்தை பட்டு உணர்ந்து தாமே அதை தெரிந்து கொள்வது. நான்கு, உசாவல், விசாரித்து ஒரு அறிவை பெருக்கிக் கொள்வது. கடைசியாக சொல்வதுதான் கேள்வி. கற்றிலனாயிலும் கேட்க அகுதொருவன் உற்கத்தின் உற்றாம் துணை என்று வள்ளுவம் பேசுகிறது. அப்போ கேட்கறதாலையும் ஒரு மனிதனுக்கு அறிவு பெருகும். அதுதான் பட்டிமன்றம் செய்ய வேண்டும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பட்டிமன்றம்லாம் பார்த்தேன். அருமையான அறிஞர் பெருமக்கள் உட்காந்து பேசுவாங்க. பார்வையாளர்கள் 50 பேர் இருப்பாங்க, அதிகபட்சம் 100 பேர் இருப்பாங்க. நல்ல கருத்துக்கள் பரிமாறப்படும், நல்ல கருத்துக்கள் விதைக்கப்படும். கேட்போர்கள் ரொம்ப குறைவாக இருந்தாங்க, 50 அல்லது 100. கோயில்களில் மட்டுமே பட்டிமன்றம் நடக்கும், கோயில் வளாகத்தை உள்ள நடக்கும். பக்கத்தில் ஒரு கச்சேரி நடக்குங்க, திரைப்பட கச்சேரி, ஆயிரக்கணக்கான பேர் அங்கே வந்து நின்று அந்த கச்சேரியை ரசிச்சுட்டு இருப்பான். என்னடான்னு பார்த்தான், இசை ஒரு மனிதனை கட்டி போடுகிறது. இசையால் வசமாக இதயம் எது கேட்டான். திருப்புகழ், திருமறை, காவடி சிந்துகள், ஆண்டாள் திருப்பாவை அனைத்திலும் இறைவனேன்னா. அப்போ இசைக்கு மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சான். பட்டிமன்றத்துக்குள்ள இசையும் கொண்டு வந்துட்டான். இன்னைக்கு கச்சேரிக்கு வர்ற கூட்டத்தை விட இன்னிசை பட்டிமன்றங்களுக்கு லட்சக்கணக்கில் சேர்றான், ஆயிரக்கணக்கில் வந்து உட்கார்றான். அப்படி உட்காரக்கூடிய அவர்களை கொண்டு வந்தீங்க இல்லையா, கொண்டு வந்த அந்த இன்னிசை பட்டிமன்றங்களில் நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள் என்பதுதான் அவருடைய வினா, அவருடைய கேள்வி. அப்படிப்பட்ட நிலையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பட்டிமன்றங்கள் பொழுதுபோக்கவா அல்லது பொருள் படைக்கவா என்று சொன்னதால ஒரே ஒரு பட்டிமன்ற தலைப்பை மட்டும் எப்படி நாம் நோக்குவது என்பதை வைத்து இந்த தீர்ப்பை சொல்லலாம்னு இருக்கேன். ஒரு பட்டிமன்றம் ஆபத்தில் உதவுவது உறவா நட்பா? ஒரு பட்டிமன்றம் நடக்கிறதா வச்சுப்போம். நம்ம நட்புக்கு இலக்கணம் துரியோதனன் கர்ணன், இன்னைக்கும் சொல்லுவோம், எடுக்கவோ கோர்க்கவோ. அது இல்லாமல் உறவை பற்றி, நட்பை பற்றி, மகாபாரத்தை பற்றி பேசவே முடியாது. பேசிட்டு இருக்கிறாங்க, சாதாரணமாக சொல்கிறாங்க, மகாபாரத்தில் உடைய செய்யுள்களெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. இன்னைக்கு செய்யுள்கள்லாம் சொன்னால் பிள்ளைங்க கேட்க தயாராக இல்லை. எளிமைப்படுத்தி தான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க சகோதரி சொன்ன மாதிரி எளிமைப்படுத்தி தான் சொல்லணும். இப்போ மகாபாரதத்தில் கர்ணனுக்கும் துரியோதனனுக்கும் உள்ள அந்த செய்தியை கர்ணன் எப்படிப்பட்டவன் சொல்லணுங்க. கர்ணன் எப்படிப்பட்டவன் சொல்லலாம். எவ்வளவு வலதுகை கொடுப்பதை இடதுகை தெரியாது வைத்தவன் கர்ண வீரன், வறுமைக்கு வறுமையை வைத்ததோர் மாமன்னன், வாழ்கவே வாழ்க வாழ்க. இப்படி சொன்னால் எத்தனை பேர் கேட்பாங்க? ஆழ்ந்த கருத்துக்கள் தான். ஆனால் அதை கர்ணன் திரைப்படத்தில் வந்த ஒரு காட்சியை கொண்டு வந்து ஒரு பேச்சாளர் பேசுகிற பொழுது பக்கத்தில் பேசிட்டு இருந்த கூட லேசாக கவனிக்க ஆரம்பிக்கிறான். தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர் பழி ஏற்றாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா, நானும் உன் பழி கொண்டேனடா, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா என்று அந்த காட்சியையும் பாடலையும் கொண்டு வந்து அவனிடம் கொடுக்கிற பொழுது கர்ணன் எப்படிப்பட்டவன், தாய்க்கு மகன் இல்லை, தந்தைக்கு அண்ணன் இல்லை, ஆனால் நட்பில்
நட்புக்கு உயிர் கொடுத்தவன் கர்ணன் என்று அந்த தலைப்புக்கு வலு சேர்க்கக்கூடிய கருத்துக்களை, நல்ல பாடல்களை கொடுங்கள். இந்த உலகம் உங்களை போற்றும் பேச்சாளர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி, எந்த வகையில் பார்த்தாலும் பட்டிமன்றங்கள் வெறும் பொழுதுபோக்காக இருக்கக்கூடாது. நான் முன்பே சொன்னது போல பட்டிமன்றங்களுக்கு இப்பொழுது நிறைய வர ஆரம்பித்து விட்டார்கள். சுதந்திர தினத்திற்கும் பட்டிமன்றம் போடுகிறோம், பொங்கலுக்கும் பட்டிமன்றம் போடுகிறோம், திருவிழாக்கள் என்றால் பண்டிகை என்றால் பட்டிமன்றங்கள் இல்லாமல் ஊடகங்கள் இயங்க முடியாது என்கிற நிலை இன்றைக்கு இருக்கிறது. அப்படி இந்த மக்களை கவர்ந்து இழுக்கிற பட்டிமன்றங்கள் எல்லாம் அவர்களுக்கு பொழுதுபோக்காக மட்டுமல்லாமல் நல்ல கருத்துக்களை பொருள் படைக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் பட்டிமன்றங்கள். அறிவை பெருக்கவும் வாழ்க்கைக்கு பொருள் கூட்டவும் பட்டிமன்ற மேடைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கல்வி, விழிப்புணர்வு, தமிழ் மொழி உணர்வு, தமிழ் பண்பாடு, கலாச்சாரம், இளைஞர்களுக்கு வழிகாட்டல் போன்ற கருத்துக்களை எடுத்து மக்களுக்கு எளிமையாக சொல்லக்கூடிய பொழுதுபோக்கு கொஞ்சம் இருக்கும், நகைச்சுவை கொஞ்சம் பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யன்னு சொன்னான் வள்ளுவன். மயில் தோகை தான், மயில் தோகை எடை குறைவு, அதையே அளவுக்கு அதிகமாக ஏற்றப்பட்ட வண்டி கூட அச்சு உடைந்து அந்த வண்டி குடை சாய்வதற்கு காரணமாகிவிடும் என்கிற காரணத்தினால் நகைச்சுவை இருக்க வேண்டும், பொழுதுபோக்கு இருக்க வேண்டும். அதில் மக்களினுடைய எண்ணத்தை உணர்ந்து அவர்களை அறிவை சேர்க்கக்கூடிய கருத்துக்களை நிறைய சேருங்கள். அப்பொழுதுதான் அந்த ஆரம்ப நம்ம ஆரம்பத்திலே சொன்னது போல இலக்கியங்களிலும் சங்க இலக்கியங்களிலும் இராமாயணத்திலும் இதிகாசங்களிலும் பட்டிமன்றங்கள் இருந்தது. அந்த பட்டிமன்றத்தினுடைய நிலை குறையாமல் தரம் தாழாமல் நடத்த வேண்டிய சூழல் தமிழனுக்கு இருக்கிறது. அந்த அக்கறை, சமுதாயத்தை மாற்றக்கூடிய அக்கறை பேச்சாளர்கள் ஒவ்வொருக்கும் இருக்க வேண்டும். அதை எண்ணி செயல்பட்டால் எல்லா பட்டிமன்றங்களும் பொருள் படைக்கவே என்கிற ஒரு அருமையான தீர்ப்பை இந்த நம்முடைய பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கூறி, பட்டிமன்றங்கள் என்பது பொழுதுபோக்க மட்டுமல்ல பொருள் படைக்கவும் அறிவை பெருக்கவும் ஆற்றலை பெருக்கவும் இருக்க வேண்டும். அந்த வகையில் பட்டிமன்றங்கள் நடத்துங்கள் என்று இந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் அனைவருக்கும் கூறி, அருமையான இந்த வாய்ப்பினை வழங்கிய பொதிகை தொலைக்காட்சிக்கும் பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் குழுவின் சார்பில் என் சார்பிலும் உளமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.